ಹಿರಿಗಿದ ಸಿರಿಗಿದ ಸಾಳಿರುವುದೆ ತುಂಬ ಕಣಗರಿಗೆ ಜಾನನೆ ತಾಂಡವ ನೃತ್ಯ ಕರಿಗೆ ಜಾನನೆ ತಾಂಡವ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ, ಎಲ್ಲೋರ್ಕು ನಮಸ್ಕಾರಂ, ವಣಕಂ. இந்த பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி ஹரிகதா இது கொஞ்ச நாளாக போடல, இப்போ மறுபடியும் இன்னிலேருந்து தொடங்குறது. ஐ அஷ்யூரியோ இனிமேல் அது ரெகுலராக வரும். அந்த அதில் என்ன கொடுக்க போறேன்னா, அப்பாவுக்கும் பல குருமார்களுக்கும் இடையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது. அதை ஒவ்வொன்றா ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கலாம். அதுக்கு பிறகு அப்பாவோட கதை கேட்கலாம். இன்னைக்கு வந்து பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் அப்பாவுடைய கதையிலிருந்து ஒரு தொகுப்பு. அதற்கு முன்னாடி காஞ்சி மகா பெரிவாக்கும் அப்பாவுக்கும் நிறைய இன்சிடென்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். 1966 நினைக்கிறேன், அப்பா ஆழ்வார்பேட் வீனஸ் காலனி ஆஸ்திக சமாஜத்தில் நீண்ட நாட்கள் ராமாயணம் அப்புறம் தொடர்ந்து மகாபாரதெல்லாம் சொல்லி பட்டாபிஷேகம் வரப்போகுது. அது வந்து க்ரௌடுனா அப்படி ஒரு க்ரௌடு அங்கே குமியுவார்கள். அப்பாவுக்கு கேரியரில் நிறைய பீக் இருந்தது. இந்த ஆஸ்திக சமாஜத்தில் அப்பா சொன்ன அந்த 65-60 சொன்னது அது ஒரு பீக். இது எப்படின்னாக்க, அப்பாவே காரை ஓட்டின்னு போயிட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு கதை பண்ண போயிடுவா. சில நாட்கள் கார் வந்து எங்கள் வீட்டு வேலைகளுக்கு தேவைப்படும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்பாவை கொண்டு போய் ஆஸ்திக சமாஜத்தில் ட்ராப் பண்ணிட்டு எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்பாவை கதை முடிஞ்சவொன்னே கூட்டு வரதுக்காக போவோம். அப்போது கதை முடியறதுக்கு முன்னாடி கார் எடுத்துன்னு போனால் ஆழ்வார்பேட்டை அந்த சிக்னல்லேருந்து லெஃப்டில் மரேஸ் கேட் ரோடில் திரும்ப முடியும். ஆனால் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் போனால் உள்ளே நுழைய முடியாது. ஏன்னா 1000 மக்கள் சாரி சாரியாக அந்த தெருவில் நடந்து வந்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு கூட்டம் நிறைந்த தொடருது. ஸோ இவ்வளோ அருமையாக ஒரு செஷன் முடிய போகிறது அப்படிங்கும்போது, ஆஸ்திக சமாஜத்தில் சேர்ந்தவர்கள் குறிப்பாக அதனுடைய தலைவர் திரு எஸ்ஜி ரத்னமையர், அவர் யாருன்னா இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய தந்தை, அவரும் அந்த ஆஸ்திக சமாஜத்தில் இருந்து சேர்ந்த எல்லோருமே இவருக்கு வந்து பாலகிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு ஹரிகதா ரத்னாகர அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்து தான் இந்த கதையை காலட்சேப தொடரை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அப்பாவுக்கு என்னன்னா, அப்பா பை த டைம் நிறைய டைட்டில் வாங்கிட்டான். பாரத கேசரி, பாலவியாசா, அதுக்கப்புறம் ஆந்திராவில் தாடிய பள்ளிக்கூடம்ங்கிற இடத்துல கூட்டு அப்பாவுக்கு பெரிய லெவலில் ஹானர் பண்ண, அந்த மாதிரி நிறைய அப்பாவுக்கு ஒன் மோர் டைட்டில் வாங்கிக்கணுமான்னு ஒரு கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருந்தா. பட் அவங்க ஆசையாக கொடுக்கும் போது வாண்டான்னு சொல்கிறதுக்கும் முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணா, அப்பா அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வச்சான். அந்த சேலஞ்சை அவங்க மீட் பண்ணாக்க வாங்கிக்கலாம். சேலஞ்சை மீட் பண்ணலைன்னா அவங்களே வந்து சரி முடியல அப்படின்னு சொல்லிடுவாங்கங்கிறதுனால அப்பா ஒரு சேலஞ்ச் வச்சான். அது என்ன சேலஞ்சுனா, இந்த டைட்டிலை நான் வாங்கிக்கிறேன், ப்ரொவைடர் காஞ்சி மகா பெரிவாவும் சிங்கேரி மகா சன்னிதானம் அபிநய வித்யா தீர்த்தா ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து இந்த டைட்டிலை எனக்கு கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். ஆசிரிய சமாஜ செயல் சரி ஓகே ஃபேர் இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அபிநய வித்யா தீர்த்தா மெட்ராஸில் எங்கேயோ வெளியூரில் இருந்தார், அவருக்கு லெட்டர் எழுதினா அவர் உடனே இம்மீடியட்டாக தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் அப்ரூவலையும் பண்ணிவிட்டு நீங்கள் என்றைக்கு டேட்டுன்னு சொல்லுங்கள் அன்றைக்கி வந்து எங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அதை கொடுப்பாருன்னு சொல்லிட்டார். காஞ்சி மகா பிரிவாக வந்து அப்போ சென்னையிலேயே இருந்தா, சான்ஸ்கிரிட் காலேஜில் கேம்ப். ஸோ ஒரு நாள் வீனஸ் காலனியில் கதை முடிஞ்சோடனே நைட்டு எஸ்ஜி ரத்னமையர் மற்றும் ஆஸ்திக சமாஜத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் அப்பாவோட போயிட்டு பெரியவாவை பார்த்தா. பெரியவா அப்போ தான் வந்து சந்திரமுனீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு உட்காந்துருந்தான். எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு ரத்னமையரை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் ரொம்ப அற்புதமான ஒரு கதாகாலிஷிப தொடர் வந்து இப்போ முடிய போகிறது, அதனால பாலகிருஷ்ண சாஸ்திரிக்கு ஹரிகதா ரத்னாகரங்கிற ஒரு டைட்டில் கொடுக்கலான் இருக்கோம், அது மகா பெரியவா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சு அதை கொடுக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னான். பெரியவா வந்து இம்மிடியட்டாக அதுக்கு இன்னும் ஆன்சர் பண்ணல. பரேஸ் எங்கள் அப்பாக்கிட்ட திரும்பி, பாலா இந்த பாகவதத்தில் அந்த சாப்டரில் அந்த ஸ்லோகம் வருது பற்றியா, அந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் வந்து நான் இப்படின்னு புரிஞ்சிருந்தேன், அது அப்படி தானே இல்லை வேற ஏதாவது இருக்கா? அப்பா வந்து இல்லை பெரியவா அது அப்படி ஆக்சுவலாக இன்டர்பிரட் பண்ணக்கூடாது, அதை வேற மாதிரி பண்ணோன்னு அப்பா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறான். உடனே மகாபெரியவா வந்து அப்போது இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் மகாபாரதத்தில் விராட்ட பருவாவில் வருது இல்லையா, அதுவும் அப்படி தான் இன்டர்பிரட் பண்ணமா அப்படின்னா, இல்லை பைவா அதை இப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்பா சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் வென்ட் ஆன் ஃபார் ஆல்மோஸ்ட் 2 hours. இதை பற்றி அப்பா அப்புறம் சொல்லும்போது, அந்த காலத்தில் டேப் ரிகார்டர் கிடையாது, இப்படி ஒரு செஷன் நடக்க போகிறதுன்னு தெரியாதனால யாரும் ஒரு பேப்பர் பென்சில் கூட எடுத்துன்னு போய் நோட் பண்ணிக்கல. ஸோ அவர் என்ன கேட்டால், நான் என்ன பதில் சொன்னேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, 2 hours இந்த செஷன் வென்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். அது முடிஞ்சதுக்கப்புறம் பெரியவா வந்து, பாலா
எப்படி இவ்வளோ விஷயங்கள் நீ தெரிஞ்சு வச்சுருக்க, இவ்வளோ டைம் உனக்கு எப்படி இருக்கு, அதுவும் ஆஃபீஸ்க்கும் போயிண்டு அப்படின்னு சிரிச்சுன்னே எழுந்து போயிட்டேன். இந்த அவார்டை பற்றி ஒன்றுமே சொல்கிறேன். ஸோ வாஸ்திக சமாஜத்தில் இருக்க வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்பா என்ன சொன்னால், நான் சொன்ன ரெண்டு பெரியவாவும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா தான் நான் வாங்கிப்பேன்னு சொன்னேன். சப்போஸ் காஞ்சி பெரியவா இதை அப்ரூவ் பண்ணலைன்னா நான் சிங்கேரி பெரியவாட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இன்னொரு அக்கேஷனில் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறேன், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது மறுநாள் எங்கள் தாத்தா, அதாவது எங்கள் அம்மாவோட அப்பா, எங்கள் அப்பாவுடைய மாமனார் ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா, அவர் வந்து 18 புராணத்தில் அத்தாரிட்டி அவர், அதை தவிர மகா பெரியவாவுக்கு ரொம்ப 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 நெருக்கமானவர், அவருக்கு வந்து மறுநாள் மடத்திலேருந்து ஒரு ஃபோன், பெரியவா உங்களை உடனே வந்து பார்க்க சொல்கிறான்னு. அவளாம் எவ்வளோ பெரிய ஸ்காலராக இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் லிவிங், அவள் பழைய மாம்பலத்துலேருந்து அப்படியே நடந்து போய் அந்த ரங்கநாத ஸ்ட்ரீட்லாம் தாண்டி டிநகர் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் பிடிச்சி மயிலாப்பூரில் வந்து இறங்கி சான்ஸ்கிரிட் காலேஜில் போய் பெரியவாட்டை பார்த்து, பெரியவா என்ன விஷயம், இல்லை இந்த பாலாக்கு வீனஸ் காலனி ஆஸ்திக சமாஜத்தில் அரிகதாரன்னு ஒரு டைட்டில் கொடுக்க போகிறாளாம், அது நம்ம காஞ்சி மடம் சார்பாக நீங்கள் போய் கொடுத்துருங்கோ அப்படின்னு பெரியவா சொன்னான். ஸோ அந்த ஃபோட்டோ இன்றைக்கும் இருக்குது, பரந்தில் தேடினா கிடைக்கும். அப்பா நடுவில் நிற்பா, ஒரு பக்கம் காஞ்சி மடம் சார்பாக எங்கள் தாத்தா ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மாவும், இன்னொரு பக்கம் சிங்கேரி மடம் சார்பாக ஒரு பெரிய ஸ்காலரும் சேர்ந்து அந்த அவார்டு அப்பா கொடுக்க அப்பா அதை வாங்கிட்டான். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரங்களில் புட்டபுர்த்தி பாபாக்கும் அப்பாக்கும் நடந்த இன்சூரன்ஸு, பன்றிமத மகாஸ்வாமிகள் அவருக்கும் அப்பாவுக்கும் நடந்த இன்சூரன்ஸு, சிங்கேரி மகாசன்னிதானத்துக்கும் அப்பாவுக்கும் நடந்த இன்சூரன்ஸு, அண்ட் ராகவேந்திர சுவாமிகளுக்கும் அப்பாவுக்கும் நடந்த இன்சூரன்ஸ், இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ அப்பாவுடைய ஸ்ரீமத் பாகவதம் கதையிலிருந்து ஒரு பகுதி. பரிபூர்ண காமா, பகவான் அவதாரம் பண்ற போது அவருக்கு என்ன வேணுங்கிறதே கிடையாது. பின்ன எதுக்கு வர்றாருன்னா, நம்மளுடைய காமங்கள் பரிபூர்ணமாகிறதுக்கு தான் வரா. இன்றைக்கி ராமனை பார்க்கலே, கிருஷ்ணனை பார்க்கலே, நரசிம்மனை பார்க்கலே, இவெல்லாம் பார்த்தா நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் அவளுடைய திவ்ய மகிமை லீலா வினோதங்களை கேட்குற போது நம்ம அறியாமல் நம்மிடத்துல இருக்கிற வியாதி போகும். என்ன வியாதி? ஆத்ம வியாதி. இது இந்த உடம்பு எடுத்திருக்கிற ஒரு தன்மையே ஏதோ ஒன்று கொண்டு வந்து முடி கொண்டு வந்து தள்ளி இருக்கு. அது வந்தப்புறம் இத்தனையும் தாங்க வேண்டிய நிலை நமக்கு வந்து விடுறது. இதுக்கு நடுவில் ஒரு புண்ணியம் என்ன, நான் இன்னாருங்கிறத தெரிஞ்சு பொழைச்சு கொள்ள வேண்டிய வழி, அது கிடைக்கிறது. அது கிடைக்கிறதுக்கு தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்காங்க. அன்யாவதார நிகரேஷு அநிரீக்ஷிதே பூமாதிரே ககலுஷம் ததாக மோக்ஷே. எந்த விதத்தினால நீ பண்ணின அழுக்க நீக்க முடியும்? குளிச்சா அழுக்கு போறது, ஆனா மறுபடியும் அழுக்கு ஓட்டுறது. சாப்பிட்டா பசி போறது, மறுபடியும் பசிக்கிறது. மருந்து சாப்பிட்டா வியாதி போறது, மறுபடியும் வியாதி வருது. எல்லாமே நம்ம தொடர்ந்து இருக்கு, எங்கேயும் போயிடலை. அதை கீப்பிங் தேம் அட் பே, அதை தனியாக வச்சுன்னு இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இத்தனைக்கு காரணம் என்ன? நம்ம உடம்போடு வந்திருக்கிறது. அது காரணம் என்ன? நம்ம பிறவி. அதைத்தான் சொல்கிறா, நீ பெரிச்சவனை பிறந்துட்டேன்னு நினச்சிக்காது. உன்னுடைய பெருமையை நினச்சி நீ மகிழாது. இது நீரில் கொண்ட கொப்பளம் மாதிரி. நீ அதிலிருந்து விடுதலை அடையணுங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் கொடுத்துருக்கா. எத்தனையோ கர்மாக்கள் இருக்கு வேதத்தில்,
விகிதமான கர்மாக்கள் தான் சொன்னார் கீதையில. கர்மா கர்மான்னு வருது கீதையில. கர்மா கர்மன் ஏவாதிகாரஸ்தே மாபலேஷு கதா ஜனா கர்மன் யகர்மயஃபஸ்சேத் கர்மணிச்ச கர்மயா. கர்மா கர்மான்னு 18 அத்தியாயத்தில் இங்கே சொல்கிறார். கர்மான உடனே நம்ம உத்தியோகம் பண்ணுறதையும் நம்ம வெளியில் போகிறதையும் வர்றதையும் உட்காரதையும் நினச்சிட்டு இருக்கோம். அது கர்மாவே இல்லை, அது ஆட்டோமேட்டிக். கர்மாங்கிறது இந்த ஜென்மா நிவர்த்தி அடையிறதுக்காக சொல்லப்பட்டதான வேதங்களிலே சொல்லப்பட்ட கர்மாவைத்தான் அவர் சொல்றார். மீன் பிடிக்கிறவன் இருக்கான், அவன் ஒழுங்கா போய் மீன் பிடிச்சு வந்து வியாபாரம் பண்ணானா, அவன் வந்து அக்னிஹோத்திரம் பண்ற பிராமணனுக்கு மேல புண்ணியம் பண்றவன். இந்த அக்னிஹோத்திரம் பண்றவன் மீன் பிடிச்சான்னா தொலைஞ்சான், இல்ல மீன் பிடிக்கிறவன் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணானா தொலைஞ்சான். இது எப்படி நம்ம சாஸ்திரம் சொல்றது? அதாவது ஒவ்வொருத்தரையும் அதை நாம செய்யப்படும். எனக்கு மீன் பிடிக்கலாம் போடுங்க, போ போ. அப்பைய தீட்சிதரோட வம்சம் சார். அப்படியா? நீயா? என்ன பண்ணுற? ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஸ்வதர்மோ நிதரம் ஸ்ரேயா. அதுல யஜ்யங்கள் சொல்றான். யஜ்யங்களுக்கு தேவதைகளை பிரீத்தி பண்றது. இது திரேதா யுகத்திலே துவாபர யுகத்தினுடைய ஆரம்பத்திலே யஜ்யம் பண்ணாதவாளே கிடையாது. நம்ம வீடுகள்லேயே 60 வருஷம் 70 வருஷம் முன்னாடி புகஞ்சின்னு இருந்தது வீடு. புகஞ்சின்னு இருந்ததுன்னா அக்னிஹோத்திர புகை. அக்னிஹோத்திரிகளுடைய வம்சத்தில் தான் நாம் எல்லாம் வந்திருக்கோம். இன்றைக்கோ திடீர்னு பேர் வேணால் மாறினுட்டோம், மீசை வேணால் வச்சுருட்டோம், தலையை வேணால் மொட்டை அடிச்சுனுட்டோம், பைஜாமா போட்டுனுட்டோம், லங்கி கட்டினுட்டோம். ஆனால் அக்னிஹோத்திரனுடைய பரம்பரையில் வந்திருக்கிறவா ஒவ்வொருத்தரும், அக்னிஹோத்திரிகளை ஆதரித்தவா மற்றவாள் எல்லாருமே, ராஜாக்கள்லேருந்து எல்லாருமே. அவன் அக்னிஹோத்திரம் பண்ணான்னா உன் வீடு செழிக்கும்னு. அப்போ யஜ்ஞ யாகங்கள் நடந்தது. யஜ்ஞ யாகமானது உயிர் கொலைன்னு அதை நிறுத்தி விட்டோம். இப்போ இருந்தாலும் அந்த இடத்துல மாவுனாலே ஒரு பசு மாதிரி பண்ணி அக்னி அந்த பண்ணுறான். இப்பாகவதம் என்ன சொல்கிறது? இதுவும் நின்று போயிடும். இந்த கர்மாக்களும் நின்று போயிடும், ஸ்வதர்ம அனுஷ்டானமும் போயிடும், யஜ்ஞங்களும் போயிடும். யஜ்ஞாத்துலு தியாகராஜ சுவாமிகள் அபாரமான கீர்த்தனைகளை பாடியிருக்கார். அந்த மகாத்மாவினுடைய உபகாரத்தை மறக்கவே முடியாது. வெறும் சங்கீத கச்சேரி பண்ணுறதுக்கு மாத்திரம் அவர் பாடலை, அவர் இந்த பாகவத முழுக்களும் தியாகராஜ ராமாயணம் சொல்கிற மாதிரி தியாகராஜ பாகவதம் சொல்லலாம். யஜ்ஞாதுலு சுகமனுவாரிகி சமமஜ்ஞானுலுகலரா. அவர் 200 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவர். யஜ்ஞங்கள் பண்ணுறது சுகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கானே அவன் மாதிரி முட்டாள் கிடையாதுரா. இன்னும் முட்டாளை இன்னும் அழுத்தி சொல்கிறார். சுஜானரித்திர பரம்பருளை. இவ அப்பா ஒரு தரித்திரம், இவங்க தாத்தா ஒரு தரித்திரம். எதிர ஞானத்துல உயிர் கொலைய பண்ணிட்டு இருக்க ஜீவ ஹிம்சகல, இதை விட்டுவிட்டு பக்தி மார்க்கத்துக்கு வாங்குறாரு. பார், பக்தி மார்க்கத்திலே வரபோது நீ பக்தி பாக்ய சுதாநிதி ஜென்மமும் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு, பகவானை நினைச்சுக்கிட்டு, பகவானுடைய சரித்திரத்தை கேட்டுக்கிட்டு, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம், நீ இந்த 9 விதமான பக்தி பாட முடியலையா கேளு, கேட்க முடியலையா பாட முடியலையா நினைச்சுக்கோ, நினைச்சுக்கிட்டே போறோம். வாசுதேவா நினைச்சுக்கோ, உடனே அங்கேருந்து பதில் வரும், உன் நிச்சயமா பதில் வரும். இதில் ஏமாத்தமே கிடையாது. ஏதோ நான் காலட்சேமம் பண்றேங்கிறதுக்காக சொல்றது இல்லை, அனுபவத்தில் சொல்றேன். நான் அவனை நினைச்சுக்கிட்டா பதில் வரும், இன்னொருத்தரை நினைச்சுனா பதில் வராது. நமக்கு யாருக்காவது லெட்டர் போட்டோம்னா பதிலே வராது. நான் போட்டேன், நீ லெட்டர் போட்டேல வரவே இல்லையே, வந்திருக்கு விட்டுட்டா. உள்ள பகவான் ஒருத்தன் தவற மாட்டான்டா. அந்த பக்தி மார்க்கத்தை தான் உத்தவருக்கு சொல்லி முடிச்சார் பகவான். அந்த பக்தி மார்க்கம் தான் முழுக்க பாகவதம் 12 ஸ்கந்தத்தையும் பகவான் லீலையில காட்டிட்டே போறார். இதுதான் பாகவதம், பாகவதம், பாகவதம்ங்கிற வார்த்தைக்கே அதான் அர்த்தம். பக்திங்கிறது எந்த விதத்திலே நாம் செய்யலாம், எப்படி பண்ணலாம், சுலபம். அதுக்கு ஆச்சாரம் இல்லை, அதுக்கு அனுஷ்டானம் கிடையாது,
அதுக்கு இன்னார் தான் செய்யலாங்கிறது கிடையாது. பிரகாரணியம் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியால் அந்த சரம ஸ்லோக பத்தத்தின்னு காட்டுற போது அதெல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன ரீதியில் தான் நீ இருக்கணுங்கிறது, எங்கே வேணால் உட்காந்துக்கலாம், எப்படி வேணால் பார்க்கலாம், அதுக்கெல்லாம் எத்தனை இருக்குது. வாத்சல்யாத் அபயப்பிரதான கரணாத் அர்த்தார்த்தி நிர்வாபணாத் ஔதார்யாத் அக சோஷனாத் அகநித ஸ்ரேயப்பத பிராபணாத் சேவிய ஸ்ரீபதி ரேவையே கஜகதாம் ஏ தேஜ ஷட் சாட்சினா. பிரகலாதன் அசுரம் விட்டு குழந்தைடா, துருவன் சின்ன பையன்டா, யானை மிருகம்டா, பாஞ்சாலி வீட்டுக்கு விளக்காக இருக்கிற நாளில் பகவானை கூப்பிட்டாடா, அகல்யா எல்லாராலும் ஒதுக்கப்பட்டாடா, இத்தனை பேர் ஒரு நல்ல கத்தி அடைஞ்சா. நீ யாராக இருந்தாலும் அடையலாம். யூ மே பி எ ஸ்கவுண்ட்ரல், யூ மே பி எ மர்டரர், பகவான் உன கைவிட மாட்டான், மற்றவள்ள உன்னை பார்த்து பேச மாட்டான். சிறை வாசம் பண்ணிவிட்டு ஒருத்த வெளில வந்தானா அவன்ட்டு சம்மந்தமே பண்ண மாட்டான். இப்போ அது கௌரவமாக இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் காலத்தில் ஒரு பையன் இருந்தான், அவன் ப்ரொஃபஸர் காலேஜில். மாமா உங்களுக்கு தெரியுமா என்ன, நான் ஜெயில் போயிட்டு வந்தேன். புரியா என்னது இது குறிச்சா சொல்கிறேன், ரொம்ப சௌக்கியமாக இருக்குது, ஏண்டா வந்தோன்னு இருக்குங்கிறான். ஸ்ரீவாசம்ங்கிறது ஒரு தண்டனை இல்லையா, பகவான் அதை பார்க்க மாட்டான். இத்தனை ஜராசந்தனுடைய வீட்டில் இருக்கிறதான 87 ராஜாக்களை விடுதலை பண்ணலை, 16,000 பெண்களை விடுதலை பண்ணி அத்தனை பெண்களை தானே கல்யாணம் பண்ணினான். அதனால இந்த 12 ஸ்கந்தத்திலையும் சொல்லப்பட்டது பக்தியினுடைய பெருமை. பக்தியினால தான் பகவான் அடையலாம், அது யார் வேணால் அடையலாம். ஜாதி குலம் அதிகாரம் படிப்பு தபசு யோக்கியத்தை காரிய காரணங்கள் ஒன்றும் கிடையாது. ஸ்திரீ புருஷால் யாரும் கிடையாது. அத்தனை பேருக்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடியதான அன்பு பிரேமை பிரேம பக்தி சூஜன வாத்சல்யமு. புறத்தியார் ஹிம்சை பண்ணாது, புறத்தியார் கெடுக்கணுங்கிற எண்ணம் வைக்காது. நல்ல எண்ணத்தில் தான் பகவான் வருவான். அழுக்கில் குப்பையில் பகவானை வைப்பியா, நறுமணத்தில் தான் காத்தில் மனமாயிருப்பான்ங்கிறார் பன்றிவள சுவாமி. மனமாக இருந்தால் தான் அதில் பகவான் இருப்பான். நீ பூஜை ரூம்லேயே 2 ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறியே, பகவானை அழைக்கிறதுக்கு இந்த மனமாக இருக்கணும். இது இப்படி பக்தி யோகத்தை காட்டி பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் கேட்டு ரசிங்களா. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ब्रह्मा नारद एव च प्रतिमयो संगीत साहित्ययो यो रामामृतपान निर्जित शिवः तं त्यागराजं भजे.